எல்லோருக்கும் வணக்கம். பழனி முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்யும் ஒரு அரிய வீடியோ காட்சி தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவை பார்த்தாலே நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு காண கிடைக்காத அற்புதமான வீடியோ அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பழனி முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் பிரசாதம் பல்வேறு உடல் நோய்களை தீர்க்கும் அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறாங்க. நல்லெண்ணெய், பஞ்சாமிரதம், சந்தனம், விபூதி, பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் உபயோகப்படுத்துகிறாங்க. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்றவை எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றுறாங்க. அதாவது முடிமுதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்குது. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவா பக்தர்களுக்கு வழங்கப்படும் ஒரு வகை பிரசாதம். இது கிடைப்பது மிகப்பெரிய புண்ணியம். ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தனக்காப்பு சாத்துறாங்க. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுது. முன்னொரு காலத்தில் சந்தனக்காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. தண்டாயுதபாணியின் விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறாங்க. தண்டாயுதபாணியின் சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கை விரல்கள் போன்றவை எல்லாமே அற்புதமான ஒளியால் செதுக்கப்பட்டது போல மிக தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிலையை சுற்றி எப்போதுமே ஒருவித சுகந்த மனம் எழுந்து கொண்டே இருக்கும். இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம். அம்பாள், முருகன், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்திருக்காரு. அதற்காக 4000-க்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களில் இருந்து தேர்வு செய்து கொண்டு வந்திருக்காங்க. 81 சித்தர்கள் இந்த நவபாசனத்தை போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்காங்க. இது பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டதால் காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு நுணுக்க தகவல் இருக்குது. அகத்தியர் உத்தரவால் ஓர் அசுரன் 2 மலைகளையுமே காவடி போல சுமந்து பொதியை நோக்கி கொண்டு செல்ல முருகன் அவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து 2 குன்றையும் இப்போது இருக்கும் இடத்துல வைக்க செஞ்சுருக்காங்க. இதில் புராண கதையே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். போகர் இகப்பரத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் குலதெய்வமாயிருக்காரு. கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செஞ்சு கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதலமடைந்த போதிலும் நவபாசானத்தால் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் மறந்து கொண்டே இருப்பதன் காரணம் சித்தர்களின் மகிமைதான் அப்படின்னு பலரின் எண்ணமாக இருக்குது. தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மகரந்த லிங்கம் இருக்குது. அவரை தரிசிக்க வேண்டுமெனில் தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை நாம் தரிசிக்க இயலாது. பழனியில் 2 மரகந்த லிங்கம் இருக்குது. ஒன்று முருகன் சன்னதியிலும் இன்னொன்று போகர் சமாதியின் மேல். இரண்டையுமே போகர் பூஜை செய்ததாக ஒரு நுணுக்க தகவல் உண்டு அப்படின்னே சொல்லப்படுது. நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோபித்து கொண்டு முருகன் மயில் மீது ஏறி இந்த தலம் வந்திருக்காரு. சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. சிவனும் அவளை பின்தொடர்ந்துருக்காங்க. முருகன் இந்த தலத்தில் நின்றிருக்காங்க. அம்பிகை இங்கு மகனை சமாதானம் செஞ்சுருக்காங்க. ஆனால் முருகன் விடாப்படியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கிவிட்டிருக்காரு. பிற்காலத்தில் இவ்விடத்தில் முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டது. சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால் குழந்தை வேலாயுதர் என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. பலத்தின் காரணமாக முருகன் கோபித்து வந்தபோது அவரை கண்ட அவ்வையார் பழனி என்று 6 வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. இப்பெயரே பிற்காலத்தில் பழனி என மறுவிருக்கு.
முருகன் முதல்ல கோவித்து வந்து நின்ற தலம் என்பதால் மலை அடிவாரத்தில் உள்ள திருஆவினங்குடி தலைமை மூன்றாவது படைவீடு. இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு. முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தெய்வானை இல்லை. இவர் சிவனின் அம்சம் என்பதால் இவரது கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி, பிரகாரத்தில் பைரவர் சண்டிகேஸ்வரர் இருக்கிறாங்க. பழனிக்கு செல்பவர் முதல்ல இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெருஆவுடையாரை தரிசித்து விட்டு பெரிய நாயகியும் அடுத்து மலை அடிவாரத்தில் இருக்கும் திருஆவினங்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும். அதன் பின்பு மலை கோவிலில் தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும். இங்கு கோவிலின் வரலாறு ஞானப்படத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. கழகம் பெண்ணுவதற்கென்றே பிறந்தவர் ஞானதர். ஞானப்படத்தை எடுத்துக்கொண்டு கைலாச மலையில் இருக்கும் சிவபெருமானையும் பார்வதியும் காண சென்றிருக்காங்க. பழத்தை கொடுத்து இந்த பழத்தை உண்டால் அதிக ஞானம் பெறலாம் என கூறியிருக்காங்க. மேலும் முழு பழத்தை ஒருவரே உண்ண வேண்டும் என்று விதியையும் விதிச்சிருக்காங்க. சிவபெருமானே தன் மகன்களான முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் பகிர்ந்தளிக்க விரும்பியிருக்காரு. பின் தன் மகன்கள் இருவரையுமே அழைத்து உலகத்தை 3 முறை சுற்றி வருபவர்களுக்கு முதல்ல வருபவர்களுக்கு தான் இந்த ஞானப்பழம் பரிசு என சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட முருகன் தன் வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்ற கிளம்ப, பிள்ளையாரோ தந்தையும் தாயுமே உலகம் என்று கூறி சிவபெருமானையும் பார்வதியும் சுற்றி வந்து ஞான பழத்தை பெற்று கொண்டிருக்காங்க. உலகத்தை வளம் வந்து ஞான பழத்தை கேட்ட முருகன் நடந்ததை அறிந்து கோபமுற்று இந்த மலையில் வந்து தங்கி விட்டுருக்காரு. சிவனும் பார்வதியும் இங்கே வந்து முருகனை சமாதானப்படுத்தியிருக்காங்க. ஞான பழமான உனக்கு எதற்கு இன்னொரு பழம் என கூறி சமாதானம் செஞ்சுருக்காங்க. முருகனை பழனி என்று ஆறுதல் வார்த்தைகள் கூறியிருக்காங்க. மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய திருஆவினங்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் இருக்கு. இந்த கோவிலே அறுபடை வீடுகளில் 3வது படைவீடாக கருதப்படுது. அகத்திய மாமுனிவர் தன் இருப்பிடத்திற்கு சிவகிரி, சக்திகிரி என 2 மலைகளை எடுத்து செல்ல விரும்பியிருக்காரு. தன் சேவகனான இடுமனிடம் இந்த மலைகளை தூக்கி வர சொல்லியிருக்காங்க. அவனும் காவடி போல 2 மலைகளையுமே கம்பில் கட்டி தோளில் சுமந்து சென்றிருக்கான். செல்லும் வழியில் தூக்க முடியாமல் சோர்வுற்று மலையை கீழே வச்சிருக்கான். அந்த சமயம் பார்த்த முருகன் ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தில் சிவகிரி மலையின் மீது ஏற இடும்பனால் மலையை தூக்கி வர முடியவில்லை. கோபமுற்ற முருகன் இடும்பனை அழிக்க இடும்பன் இறந்திருக்கான். பின்னர் இடுமன் தன் பக்தனாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இடுமனை போல காவடி சுமந்து தன்னை வழிபடுபவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் உண்டாகும் என வரமளிச்சிருக்காங்க. இன்றுமே மலை ஏறும் வழியில் இடுமனுக்கு கோவில் இருக்குது. இங்கு இருக்கக்கூடிய மூலவர் சிலை 18 சித்தர்களில் ஒருவரான போகர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 4448 அழிய மூலிகைகளை கொண்டு 9 விதமான நச்சு பொருட்களை கொண்டு உருவாக்கியிருக்காங்க. பின்னர் இந்த 9 விதமான நச்சு பொருட்கள் கலந்து நவபாசானம் என்னும் மூலிகையை உருவாக்கியிருக்காங்க. பல்வேறு நோய்களுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்தலாம் என கண்டறிஞ்சிருக்காங்க. அப்படி சிறப்பு வாய்ந்த நவபாசானத்தை கொண்டு முருகன் சிலையை அவர் உருவாக்கியிருக்காரு. அவர் உருவாக்கிய இந்த சிலையே தற்போது பழனி முருகனாக நமக்கு காட்சி அளிக்கிறது. பஞ்சாமிரதத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்தால் மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்து தினமும் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்திருக்காங்க. போகர் தன்னுடைய சமாதியை பழனிமலை கோவிலேயே அமைச்சு கொண்டிருக்காரு. கையில் கோளுடன் ஆண்டியை கோல காட்சியளிக்கும் முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம் என்பதுதான். இந்த தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே இந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண் மூக்கு வாய்த்தோள்கள் கைவிரல்கள் போன்றவை அற்புதமான ஒளியால் செதுக்கப்பட்டது போல மிக தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.